இன்னும் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லார்கள், ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்த கூலி கிடைக்கும். எங்கட கையில பணம் இல்ல ஜகாத்து கொடுக்கறதுக்கு, சதக்கா கொடுக்கறதுக்கு, ஆனா அல்லாஹ் எங்களுக்கு தர்மம் செஞ்ச கூலிய தருவான். எதனாலண்டா, நாங்க செய்யக்கூடிய விக்ரால, நாங்க மொழியக்கூடிய வார்த்தையால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை மீதானை நன்மையால் நிரப்பிவிடும். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை நாளைய மறுமையில மீசான் தராசை நன்மையால் நிரப்பிவிடும். நேரம் கிடைக்கின்ற போது அதிகமாக செய்யுங்கள். நாளைய மறுமையில மீசால் எங்களுக்கு தெரியாம நிறைய நன்மை வந்திருக்கும். நாங்க யோசிப்போம், நாங்க இவ்வளவு சதக்கா கொடுக்கலையே, நாங்க இவ்வளவு தர்மம் கொடுக்கலையே, நாங்க இவ்வளவு என்ன வக்ஃப் செய்யலையே, நாங்க இவ்வளவு ஜகாத்து கொடுக்கலையே, ஆனா இவ்வளவு நன்மை அல்லாஹ் மீசால தந்திருக்கிறானே என்று யோசிப்போம். எதனாலண்டா, நாங்க செய்யக்கூடிய திக்ரால. அதனால சொல்லல்லாஹ் அவர் சொல்லி தந்தார்கள், யாருமே பயப்படுத்தவில்லை, செல்வம் இல்லண்டு அல்லாஹ் எங்களை ஏழையா வைத்தாலும் பரவாயில்லை, அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை அதிகமாக சொல்லுங்க, நிச்சயமாக அல்லாஹ் நாளைய மறுமையில எங்கட மீசான நன்மையால நிரப்பி தருவான். அது மாத்திரமல்ல, இன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றாங்களோ, இந்த இரண்டு வார்த்தை இருக்குதே, இந்த இரண்டு வார்த்தை வான பூமிக்கு இடைப்பட்டவற்றை நன்மைகளால் நிரப்பிவிடும். இந்த அளவுண்டா, வான பூமிக்கு இடைப்பட்ட அளவு இருக்குதே, வான பூமிக்கு இடைப்பட்ட அளவு எவ்வளவு தூரமிக்கும், விசாலமான தூரமிக்கும், அந்த அளவு எங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வார்த்தை தான் எந்த வார்த்தை, கண்ணியமான தாய்மார்களே, இந்த நான் சொன்ன வார்த்தை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்ற வார்த்தை வானம் பூமிக்கு இடைப்பட்டவற்றை நன்மைகளால் நிரப்பிவிடும் என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸா இருக்குது. இன்னும் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், யார் சுபஹானல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை சொல்வாரோ, அவர் சுவர்க்கத்தில ஒரு மரம் நாட்டிவிட்டார். யாரு சுபஹானல்லாஹ் என்று சொல்கிறாரோ, நிச்சயமாக அவருடைய மீசான் தராசி நன்மையால் நிரம்பிவிடும். ஒன்று, இன்னொன்று அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், இன்னொன்று அவருடைய அந்தஸ்துகள் கூடும். இன்னொரு நன்மை என்னண்டா, சுவர்க்கத்தில் அவருக்காக வேண்டி ஒரு மரம் நட்டப்படும். நாங்க 100 மர சுபஹானல்லாஹ் சொன்னா 100 மர சுவர்க்கத்துல நட்டப்பட்டிருக்கும். நாங்க 1000 மர சுபஹானல்லாஹ் சொன்னா 1000 மரங்கள் சுவர்க்கத்துல நட்டப்பட்டிருக்கும். நாளைய மறுமையில நாங்க போனா நாங்க நட்டின அந்த சுபஹானல்லாஹ் சொன்னமே, அந்த சுபஹானல்லாஹ்வுடைய பெருமதியை சுவர்க்கத்தில் இருக்கிற அந்த மரங்களின் மூலமாக கண்டுகொள்வோம். எனவே அன்பான தாய்மார்களே, அதிகமாக இந்த திக்ருகளை செய்யுங்க, நிச்சயமாக அல்லாஹ் எங்கட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவான். அது மாத்திரமல்ல, இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷை கதீர் என்ற திக்ர ஓதுவாங்களோ, 1000 அதாவது 100 நன்மைகள் எழுதப்பட்டு, 100 தீமைகள் நீக்கப்பட்டு, சைத்தான தீங்கிலிருந்தும் அந்த அடியான் பாதுகாக்கப்படுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், 12 வானவர்கள் போட்டி போட்டு கொண்டு இந்த நன்மையை எடுத்துட்டு வருவாங்க. நன்மையை 12 வானவர்கள் போட்டி போட்டு கொண்டு அல்லாட்ட கொண்டு சேர்ப்பாங்களாம். அது என்ன திக்ருண்டா, அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. இந்த திக்ரை யாரெல்லாம் சொல்லுவாங்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 12 வானவர்கள் அல்லாஹ்வுடன் இதை கொண்டு செல்வதற்காக போட்டி போட்டு கொண்டு வராங்க. அந்த அளவுக்கு பெருமதியான திக்ர் என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இங்க எங்கட வீடுகளுக்கு கதவு இருப்பதை போல வானத்துக்கு அல்லாஹ் சில வாசல்களை வச்சிருக்கிறான். வானத்தில் வாசல்களை திறக்கக்கூடிய ஒரு விக்ரி இருக்குது, அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்தார்கள். வானத்துல உள்ள வாசலை திறக்கக்கூடிய அளவுக்கு,
வானத்துல உள்ள வாசல் திறக்கப்பட்டு இறை அருள் அல்லாஹுடைய அன்பு கிடைக்கிற அளவுக்கு பெருமதியான ஒரு திக்ர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தார்கள். அதால் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வசுபஹானல்லாஹி புக்ரதௌ வ அஸீலா. என்ன திக்ர்? அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வசுபஹானல்லாஹி புக்ரதௌ வ அஸீலா. முஸ்லிமில் வரக்கூடிய ரிவாயத், யாரெல்லாம் இந்த திக்ரை ஓதுவாங்களோ வானத்தின் கதவு திறக்கப்பட்டு இறை அருள் இறைவனுடைய அன்பு விரல் கிடைக்கும் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அதிகமாக இந்த திக்ருகளை மொழிஞ்சு கொள்வோம், ஓதிக்கொள்வோம். நிச்சயமாக எங்கட வாழ்க்கையில் அல்லாஹ் நிறைய மாற்றங்களை தருவான். அது மாத்திரமல்ல, எங்களுடைய நாவு எப்போது நல்ல விஷயங்களை மட்டும்தான் பேசும், அருவறுப்பான விஷயங்களை அந்த நாவு பேசாது. எனவே நாவை எப்போது பாதுகாத்து கொள்வோம். அதே போல் இன்னும் திக்ருகள் நாங்கள் ஓதக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல ஒன்றுதான், உண்ணும் போது நாங்கள் துவாக்களோட திக்ருகளோட தான் சாப்பிடுவோம்.